ஈரோடு கிழக்கு தொகுதியும் மாறிடுச்சு அப்படிங்கிறது மக்களுடைய கணிப்பு. அப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் என்ன நடக்க போகுது? ஒரு பக்கம் நம்ம டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் கத்திக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை எலெக்ஷன் டைமில் வெளியே கொண்டு வர்றாங்க. இது காரணம் மீடியாவா? இல்லை. தனி மனிதனா? இல்லை. எலெக்ஷன் கமிஷனாக? இல்லை. கோர்ட்டா? இல்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டா? இல்லை. வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய அப்சர்வரா? சரி, நார்த் இந்தியாவிலேருந்து அப்சர்வரை போட்டிருக்காங்க, தமிழகத்தை சாராதவங்க அப்சர்வர். சிஆர்பிஎஃப் படைகள் ஜார்க்கண்ட்லேருந்து பீகார்லேருந்து எலெக்ஷன் பண்ணுறாங்க, கண் முன்னாடி பணத்தை கொடுக்குறானே. அவங்க மொழி தெரிஞ்சு அவங்க பேசி சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி மின்னல் வேகத்தில் லைட் ஆஃப் பண்ணுறான். அந்த ஆளுக்கு வந்து எந்த வீடுன்னு தெரியும், எத்தனை பேருன்னு தெரியும், கவரில் எவ்வளோ போடுறதுன்னு தெரியும். காலங்காத்தில் 6 மணிக்கு கவரில் போட்டு மட்டனையும் சிக்கனையும் கொண்டே வச்சுருக்காங்க. இன்றைக்கு ஒருத்தரை பார்த்தேன் கோயம்புத்தூரில் ஹோட்டலில் சாப்பிடும்போது, யாருக்குன்னே ஓட்டு போடுறீங்கன்னு. அண்ணே நேர்மையாக தான் போடலான்னு பார்த்தேன், டெய்லி குடல் கறி எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டாங்க. அந்த குடல் கறிக்காரனாச்சு இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்துனா, இந்த வடிவேல் சொல்லுவார்ல, தென்னை மரத்தில் ஒரு குத்து குத்துனே என்ன சொல்லுவார்னு, அங்கே ஒரு குத்து குத்துனான்னு. மக்களே இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கோம் நாம். எப்படின்னு ஆரோக்கியமான ஜனநாயகம் சமுதாயம் எப்படி உருவாகும்? ஒரு இளைஞன்ட்ட போய் என்ன மோட்டிவேட் பண்ண, அந்த இளைஞன் காரி துப்பிட்டு போயிடுவான். இதெல்லாம் ஒரு அரசியல் ஆயான். அதனால் இது என்னையும் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நாங்கள் எங்களுக்கே கேள்வி கேட்டுக்கணும், இந்த மாதிரி அரசியலை முன்னெடுத்து தான் ஜெயிக்கணுமா? அப்படிப்பட்ட வெற்றி வேணுமா? அப்படி ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற அந்த 3 எழுத்து 2 எழுத்து பேருக்கு பின்னாடி இருக்கணுமா? அதுக்கு பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு தோட்டத்தில் போய் ஆடு மாடு வச்சு நிம்மதியாக விவசாயம் பண்ணிட்டு, இந்த மதுக்கரை குடும்பம்னு இன்றைக்கி ஒரு 100 பேர் கட்சியில் சேர்ந்தாங்க, 200 பேர்த்துக்கு மேலே, அவங்க மாதிரி 4 இடத்துல குப்பை எள்ளி போட்டு நாளை விவசாயிகளுக்கு போய் நல்லது பண்ணால் ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் தேர்தல் ரிசல்ட்டு இது எப்படியோ வரட்டுனே, அது ஒரு மாதிரி வருது நமக்கு தெரியும். நான் மக்கள்கிட்ட அன்பாக வேண்டி கொள்கிறது, இதுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கலினா ஒரு புதிய ஆள் அரசியலுக்கு வரமாட்டான். நீங்கள் பழையாரை வச்சு அரசியலை வச்சிங்கன்னா அதே கிரைண்டரில் பழைய மாவு அரைக்கிறது தான். பழைய மாவு அரைச்சிங்கன்னா பழைய தோசை தான் சுட முடியும். புது தோசை சொன்னோம்னா புது மாவை போடணும். பெண்கள்லாம் இருக்காங்க, புது மாடு போகாமல் எப்படிங்க அக்கா நீங்கள் கிரைண்டரில் உளுந்தி அரிசியும் போட்டு ஆட்டுவீங்க? பழைய மாவு போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் பத்திரிகை நண்பர்கள், மக்கள் நீங்கள் முடிவு கட்டுங்க. புது தோசை வேணால் புது மாவுக்கு வழிவிடுங்க, புது மாவு உள்ளே வரட்டும். இன்றைக்கி புது மாவெல்லாம் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நான் மனம் வெதும்பி சொல்கிறேன், இந்த ஒரு பக்கம் நம்ம சிரிக்கிறோம், மீமை பார்த்து நக்கல் அடிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணுறீங்களா, அந்த குக்கரை எல்லாமே வாங்கிட்டு போனால் எத்தனை குக்கரமாக கொடுத்தாங்க? ஒன்று தாங்க கொடுத்தாங்கங்கிறாங்க. அந்த அம்மாவே வருத்தப்படுறாங்க, 2 கொடுக்கலேன்னு. ஒன்று தாங்க கொடுத்தாங்கன்னு. பணம் எவ்வளோங்க கொடுத்தாங்கன்னா 500 தாங்க கொடுத்தாங்கிறாங்க. ஏன் 1000 ரூபா கொடுக்கல? மக்கள் அடிப்படையில் நல்லவர்கள். நீங்கள் பணமே வேண்டான்னு ஒருத்தர் உட்காந்துருந்தா நீங்கள் மூக்கு பக்கத்தில் போய் எத்தனை நாளைக்கு மட்டனை வச்சா வேண்டான்னு எத்தனை நாளைக்கு சொல்லுவாங்க? அந்த ஸ்மெல்லு வரத்தானே செய்யும். நான் பணமே வாங்க மாட்டேன், நான் வந்து ஹரிச்சந்திரன் ஒருத்தர் கண்ணை கட்டி உட்காந்தா 100 ரூபா வாங்கிக்கிறியா அப்படிங்கன்னா, ஒரு வாக்குறுதி நிறைவேற்றம் என்பது இன்னைக்கு தேதியில் 22,000 ரூபாய் அரசு கொடுக்கணும். சிலிண்டருக்கு 100 ரூபான்னா 2,200 ரூபா, 24,200 ரூபா முதலமைச்சர் அவங்க கொடுக்கணும். சும்மா பேருக்கு வந்து நான் போட்டேன்னா ஒரு அதுலேயே பாதி ரேஷன் கார்டை கழிச்சு விட்ருவாங்க. 2.5 கோடி ரேஷன் கார்டு தமிழகத்தில் இருக்குது. நீ 2 சிலிண்டர் வச்சுருக்கியா, நீ இன்எலிஜிபிள். சிலிண்டர் கொடுத்தது யார்? மோடி ஐயா. பனிஷ்மெண்ட் கொடுக்கறது யார்? ஸ்டாலின் ஐயா. ஏன்னா இது பல திட்டங்கள் நடந்திருக்கு. அப்போ 1 கோடி மட்டும்தான் எலிஜிபிள். அந்த 1 கோடிக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னா மிச்சவங்கள்லாம் யார்? அதனால் அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு பக்கம் நான் வரவேற்றாலும் கூட சொன்ன விதம் தவறு, சொன்ன இடம் தவறு, சொன்ன நேரம் தவறு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பழைய பாக்கியிலிருந்து கொடுத்து ஒரு ஒரு பெண் ரேஷன் கார்டு வச்சவங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு நம்புவோம். பார்ப்போம்.